कर्पूर मादी அந்த வாப்புல உனக்கு இந்த பெரிய போடு உங்க கையில கற்பூர மகர் தானே அப்ப கொடுத்துற வேண்டியதா சிந்தலா என்ன தகராறு உங்க சத்தம் சால வரைக்கும் கேக்குது என்ன சொல்லுங்க தொலைஞ்சு ஏதோ கைது வச்சிருக்காங்க அத பத்தி தான் பேசிட்டு ரோசியோட கைது பத்தி எனக்கு தெரியாதா ஆஹா தென்றல் மேல மேகம் இத பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் இதுக்கு மேல போறதுக்கு சக்தி இல்ல சங்கதியும் இல்ல அண்ணே பார்மா இந்த பாலத்தலாம் விட்டு இதெல்லாம் இன்னும் சொல்ல முடியாது கடப்பாறை மண்வெட்டி பம்ப் செட் டிராக்டர் இத பத்தி எழுது அதான் நாட்டுக்கு தர சிந்தனை இருக்கா நீ என்ன பாரு என் கழுதை எல்லாம் பத்திரிகையில வராம நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல அவ்வளவுதானே கவலை விடு உன் கல்யாண பத்திரிகையில ஒரு பக்கத்துக்கு உன் கழுதை அச்சடிச்சிருவான் என்ன புத்தி சாலி நினைச்ச நீ உனக்கும் கற்பூர வாசம் தெரியல வேண்டா கழுதன என்ன சொல்லிட்டு போதே இப்ப சொல்லுவேனவா என்ன அப்பே சொல்லியாச்சு என்ன காலேபா இந்த செருப்பு உழைக்குமா என்னது உழைக்கும் மாதா இந்த தோல் மாடா இருக்கும் போது 20 வருஷம் பாறை எடுத்திருக்கு 40 ஏக்கர் நிலத்தை உழுதிருக்கு இப்ப செத்து செருப்பா உழைக்கிறதுக்கு வந்திருக்கு இடலி காலில் மாட்டின உடனே சைக்கிள்ல ஏறிக்குவே வெளியூருக்கு போனா பஸ்ல ஏறிக்குவே கோவிலுக்கு போனா வாசலே விட்டுருவே கல்யாணத்துக்கு போனா அங்கேயிருந்து நீ போட்டு போவா அங்க இருந்து ஓட்டு வரதுல மழக்கம் நீ கேக்குற உழைக்கு மாமன் அப்பப்பா உன்கிட்ட செருப்பு வாங்க வந்த செருப்படி மாதிரி பேச்சுல வாங்க வந்திருக்கு இந்த பாக்கி போனோம் கலையப்பா உமானுக்கு ஒரு கடிதாசம் வந்திருக்கு இந்த இது என்ன லெட்டரு அடங்கு ஒப்புறானு இவரை வாயது வாழையதுன்னு புரியல என் பெருமாள் கடையை பாத்துக்க இத நான் வந்துடுறேன் மரியாதை கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப அது உண்மையாயிருச்சு எப்படி எனக்கு ஒரு தங்க நதி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சீங்க நான் மரியாதை கொடுத்தது வரப்போற தங்க நதிக்கு இல்ல அத வாங்க காரணமா இருந்த எங்க அறிவுக்கு தான் அப்பாடா ஒரு வழிய எனக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்களே எங்க இனிமேலா நீங்க எழுதுற கவிதைய நான் படிச்சு பார்க்கலாமா தாராளமா ஆமா உங்களுக்கும் கவிதை எழுதி தெரியுமா என்ன எப்படி கவிதைங்க நான் எழுதிருக்க கவிதை எல்லாம் பள்ளி கொடுத்த பாடமா வச்சிருக்காங்க அப்படியா ஆமா நீ எந்த பொண்ணு கவிதை எழுதுவீங்க சொந்த பொண்ணுங்க ये तो क्या है
இப்படியே ஊருக்குள்ள போனா களிமண் தான் நடந்து வருதுன்னு நினைச்சு காலமாயில வச்சு சுற்றுவாங்க. வா கிணத்துல இறங்கி குளிச்சுட்டு போகலாம். இந்த வந்துதானே வேணாங்கிறது. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா மோட்டார போடு, குளிச்சுட்டு போலாம். மோட்டரை போடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். இப்போ கண்டிஷன் சொல்லுங்க. மோட்டரை போட்டா நான் தான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுவேன். இப்ப இருக்கிற நிலைமையில தேய்ச்சி விட்டாதான் சேவலை. पच सर पांग भय का இல்லப்பா அந்தியூர்ல 10 ஜோடி செருப்பு ஆர்டர் பண்ணிருக்காங்க அத மார்க் பண்ணிட்டிருக்கேன் இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனே நீ போய் குடிச்சிட்டியல நான் குடிச்சிட்டேன் நீ போய் குடி ஆ மறந்துட்டேனே முதல்ல நீ எதமா வீட்டுக்கு போய் ஐயா பொண்ணு புது செருப்பு கட்டிட்டா அந்த அளவு எடுத்துட்டு வந்துரு நான் மார்க் பண்ணிட்டிருக்கேன் நீயே போறது டேய் என் வயசுக்கு நான் எத்தனை தடவை நடக்கறது நீயே போயிட்டு வந்துடுறா சரி போய்ட்டு வா பாப்பா
ஏய் பசங்களா நீங்க எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா உன் பேர் என்னடா பாபு பாபு வெரி குட் எத்தனை படிக்கிற நான் ஒரு கேள்வி கேட்ப சொல்றியா இந்தியாவின் பிரதமர் யார் தெரியாது இந்தியாவின் ஜனாதிபதி தெரியாது உங்க ஹெட்மாஸ்டர் பேர் என்ன தெரியாது உங்க வாத்தியார் பேரு தெரியாது வேற யாரும் தான் தெரியும் எங்கேயா தான் தெரியும் ஏன் எம்ஜிஆர் மட்டும் தெரியும் சரி சரி எல்லா பசங்களும் போய் விளையாடுங்க எல்லாரும் போயிட்டாங்க நீ போகலையா அப்படி வாங்க பண்ண போற பண்ணையா நாகராஜன் அது சுருக்கமா எல் எல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அது போக போக எதில் ஆயிடுச்சு அதான் ஒரு கையில பாச கயிறு ஒரு கையில தாலி கயிறு வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என் தொழில் அப்படி இப்ப யாரு கயிறு யூஸ் பண்ணி எங்க அப்பா கிட்ட தம்பி பொண்ணுக்கு மாப்பிள பாகத்தில் அப்பா சொன்னாரு யாருக்கு உங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு அதான் போட்டோலாம் கொண்டு வந்திருக்கேன் நீங்களே பாருங்க வெளிமுறைகளுக்கு மாப்பிளா பாக்க சொன்னாரு கல்கத்தா டெல்லி பாம்பே எப்படி எனக்கு தெரியும்